வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். இது நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 14 நாட்களுக்குள் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட இடங்கள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அறிவிப்பு. நாட்டில் மேலும் 1420 பேருக்கு இன்று கொரோனா தொற்று. இந்தியாவை விட இலங்கையில் கொரோனா இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாவர்த்தன தெரிவிப்பு. இஸ்ரோ தாக்குதல்தாரிகளின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. திருகோணமலை நாகராஜா வளவு என்னும் பகுதி இன்று காலை முதல் முடக்கம். மீனவ குடும்பங்கள் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கின் வலியுறுத்தல். தொடர்பான பிரதான செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,36,833 ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 1420 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,36,833 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இன்று மாலை மேலும் 2,134 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. அதனால் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,99,393 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி 2,480 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 34,960 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெமட்டகுட பிரதேசத்தில் டெல்டா திரிவுடன் அடையாளம் காணப்பட்ட 5 தொற்றாளர்களில் 3 குணமடைந்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம மருத்துவ அதிகாரி வைத்தியர் ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். 3 இருவர் மாத்திரமே தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டெல்டா திரிவுடன் அடையாளம் காணப்பட்ட யாரும் கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் இல்லை என்றும், எனவே பொதுமக்கள் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதை புறக்கணிக்க வேண்டாம் எனவும் வைத்தியர் ருவான் விஜயமுனி கேட்டுக் கொண்டார். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனைக்குட்பட்ட பெரியக்கல்லாறு கிராமத்தில் கடந்த 5 தினங்களில் 80 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. பெரியக்கல்லாற்றின் அன்னை வேளாங்கண்ணி வீதி, உதயபுரம் வீதி, காளிக்கோவில் வீதி, நெசவு நிலைய வீதி, குருகுலசிங்கம் வீதி, ஊர்வீதி உட்பட சில வீதிகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் 320 குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தொற்றாளர்களுடன் தொடர்பட்ட சுயதனிமைப்படுத்தலில் இருந்து 58 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மேலும் 10 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பெரியக்கல்லாறு கிராமத்தில் அண்மையில் இடம்பெற்ற மரண வீட்டுக்கு சென்று வந்தவர்கள் மூலம் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி சுகார் வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாற்றில் இன்று முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளில் 10 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெரிய கல்லாறு 2ம் 3ம் கிராம சேவையாளர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பெரிய கல்லாறு உதயபுரம் பகுதியில் மரண வீடு ஒன்றில் கலந்து கொண்ட 43 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மட்டக்களப்பு பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் நாவண்ணா மயூரனின் ஆலோசனையின் கீழ் அப்பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இன்றைய தினம் பெரிய கல்லாறு 3ம் கிராம சேவையாளர் பிரிவுகளில் 80 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இணையவர்களும் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என பணிப்பாளர் டாக்டர் நாவண்ணா மயூரன் தெரிவித்தார். கடந்த 14 நாட்களுக்குள் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட இடங்களை அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகளில் அதிகளவில் பதிவாகிய தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் முசலி, பல்கஸ் வேவ, சேருவில, செங்கலடி, காரதீவு தெற்கு மற்றும் லொகுகல போன்ற சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன.
அத்துடன் மாந்தை கிழக்கு வெளியூயா போன்ற பகுதிகளில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நேற்று கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா பரவல் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் விடுத்துள்ள அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் 493 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அவர்களில் 135 பேர் அவிசாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்தவர்களாவர். கம்பஹா மாவட்டத்தில் 274 பேருக்கும் களுத்துறை மாவட்டத்தில் 104 பேருக்கும் கண்டி மாவட்டத்தில் 94 பேருக்கும் குருநாகலில் 166 பேருக்கும் காலியில் 111 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 46 பேரும் கேகாலையில் 111 பேரும் புத்தளத்தில் 63 பேரும் அனுராதபுரத்தில் 81 பேரும் மாத்தறையில் 9 பேரும் புறநறவையில் 56 பேரும் அம்பாறையில் 39 பேரும் விரலியாவில் 104 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி மாவட்டத்தில் 139 பேருக்கும் ஹம்மாந்தோட்டையில் 80 பேருக்கும் பதுளையில் 45 பேருக்கும் மட்டக்களப்பில் 174 பேருக்கும் மொன்றாகலையில் 24 பேருக்கும் கிளிநொச்சியில் 22 பேருக்கும் முல்லைத்தீவில் 13 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளது. திருவண்ணாமலை மற்றும் பவுனியா மாவட்டங்களில் தலா 30 பேருக்கும் மன்னாரில் 25 பேருக்கும் நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய 22 பேருக்கும் தொற்று உள்ளமை தெரியவந்துள்ளது. தொற்றுநோயல் பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுதத் சமரவீர இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளரான வைத்தியர் சுதத் சமரவீர டெங்கு தடுப்பு பிரிவு பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தொற்றுநோயியல் பிரிவின் பதில் பணிப்பாளராக வைத்தியர் சமித கிணிக்கே நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்தியாவை விட இலங்கையில் கொரோனா இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். உலக கோவிட் தரவு பகுப்பாய்வின் பிரகாரம் கடந்த வாரம் இலங்கையில் இறப்பு விகிதம் 1,002.39 இந்தியாவில் கடந்த வாரத்தின் இறப்பு விகிதம் 2.38% இருந்தது. இதன் அடிப்படையில் கோவிட் இறப்புகள் தற்போது இரு நாடுகளின் மக்கள் தொகையோடு ஒப்பீட்டளவில் அதிகரித்து வருகின்றன. உலகில் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை விட இலங்கையில் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். பசுகிய சதியே மில்லியனேகட சிது கோவிட் மரண அனுபாத்திய லங்காவே 2.39 இவ்வகையும் ஒப்ப தன்னோ இந்தியாவே பசுகிய சத்தியை கத்தோ. இங்கிலாந்தில் 1 மில்லியன் மக்களிடையே கோவிட் இறப்பு விகிதம் 0.13% நியூசிலாந்தில் 0.00% பதிவாகின்றது. ஜூன் 13 அளவில் இலங்கையில் மொத்தமாக 2,073 மரணங்கள் சம்பவித்துள்ளன. அதில் 1,216 பேர் ஆண்களாகவும் 851 பேர் பெண்களாகவும் உள்ளார்கள். ஜூன் 7 அளவில் இலங்கையில் 9,712 தொற்றாளர்களும் பங்களாதேஷில் 4,936 பேரும் பூட்டானில் 2,207 பேரும் பாகிஸ்தானில் 4,239 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஒரு மாதத்தில் இவ்வாறு ஏனைய பிராந்திய நாடுகளை விட இலங்கையில் தொற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. இலங்கை ஒரு தீவு நாடு. இலங்கையில் கொரோனா உருவாகவில்லை. வெளிநாட்டவர்கள் மூலமே இலங்கையில் கொரோனா தொற்று பரவியது. வெளிநாட்டவர்கள் குறிப்பாக உக்ரைன் நாட்டவர்கள் இங்கு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் பிரதான காரணம். விளையாட்டு பிரச்சனைகள் வராமல் இருந்தால் இலங்கை மக்களுக்கு கொரோனா வந்திருக்காது. எனவே இன்று இலங்கைக்கு கொரோனா ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5 என்ற முன்னிலை அடிப்படையில் ஆபத்தான நாடுகளின் பட்டியலில் இலங்கை உட்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மக்கள் கோவிட் தொற்று பரவலுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு பிரஜைகளை இங்கு தனிமைப்படுத்துதல் மற்றும் பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடைமுறை காரணமாகவே இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 1,002.39 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சதவீதம் இந்தியாவை விட அதிகமாக உள்ளது. பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டவர்களை தேடுவதற்கு ஒரு சிறப்பு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட ஆலோசனையாக உள்ளது. தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு செய்யாவிட்டால் 2024 தேர்ந்தெடுக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் இலங்கை மக்களுக்கு பொறுப்பு கூறும் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து பொறுப்பற்று செயற்படுபவர்களை தண்டிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும். இந்த உயிர்கள் இழக்கப்பட இந்த அரசாங்கத்தின் பொறுப்பற்ற தன்மையே காரணமாகும். 100 பேருக்கு ஒருவர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழக்கின்றார் என்றால் அரசாங்கம் அளித்த தரவு குறித்து சந்தேகம் எழுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அரசாங்கம் மக்களை முட்டாளாக்குகின்றது. இதன் விளைவுகளை நாட்டு மக்களே அனுபவிக்கின்றார்கள். லங்காவை ஜனதாவிட்ட கொரோனா வைரஸ் எதிர்வரும் 21 முதல் மாகாணங்களுக்கு இடையில் மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே துணைக்குழு பிரதிப்பொது முகாமையாளர் காமினி செலவரத்ன தெரிவித்துள்ளார்.
प्रधान मार्ग आयु करो मार्ग नयू कलनी मार्ग नयू मार्ग मूं रूम सेवन अंबेपूस रिल मूं रूम मीरगम रिलयूम वयांगुड रिल कंपह रिलयूम प्रधान मार्ग नयुपो करो मार्ग अलुकम सेवन कलनी मार्ग अविशावल सिलाबं मार्गमागा मीनगम पानंदुरे तीर्मानिक्कपट्टुल्लदु माहोवरै रैल सेवैयै तीर्मानित्तुल्लोम अधिकारी அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்போம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். சக்தி வளத்துறை அமைச்சர் உதய கம்மம்பிலவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சருமான தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். எமது செய்தி சேவைக்கு அளித்த பிரத்யேக குரல் பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். आंध्र पक्ष अमात्यर विरुद्ध कुमन अमात्यर विरुद्ध होना विपक्ष विषय जन विश्वास भंगे अनिवार्य अभी पंगाली कक्षि तलवर अमचर उदय गमन पिलवक्कु आदरवु नंबिक्कैयिल्ला प्रेरणैक्कु वाक्कलिप्पोम् अमचर्गळुक्कु नंबिक्कैयिल्ला प्रेरणै कोंडुवरप्पड नाम तोट्कडिप्पोम् आळुम कक्षिक्कुल्ल मुरण्पाडुगळ तोडर्बिल कक्षि मट्टत्तिल पेसि तीर्मानिक्कप्पडुम். ஈஸ்டர் தாக்குதலின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதுவரை 724 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். அத்துடன் மேலும் 227 பேர் விளக்கமறியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் இன்று முற்பகல் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார். अपराध परीक्षण डिपार्टमेंट रास्तक्रिया विमर्शन कोट्टाशिया विमर्शन सिदुकर्नु लबनो इवागेम मेवन विट विसारण विसारण भयंगरवाद तुम्हें संबंधों विचारण संदेह नसयुद अयंगवाद उयंगवाद ஆபரணங்கள் முச்சக்கர வண்டியும் சந்தேக நபர்களிடம் இருந்து போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு அதற்கான ஆவணம் சட்ட அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேம சஸ்தக்ரியா சிதுக்கல புத்கலையின் சத்துவதிபு விவித இடம் தரட்ட தஹனமட்ட கிணத்திபினோ. ஹெரோயின் போதை பொருளுடன் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சீருடையுடன் பெருந்தொகை ஹெரோயின் போதைப் பொருள் எடுத்து சென்ற உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
களுத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த உதவி போலீஸ் பரிசோதகர் ஒருவர் ஹெக்கடுவையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சீருடை அணிந்தவாறு 52 கிலோ ஹெரோயினுடன் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுக்கும் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் இச்சம்பவம் தொடர்பில் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் அதிரகிரிய நுழைவாயிலுக்கு அருகில் மேலும் இருவர் கைதானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கொரோனா தனிமைப்படுத்த சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 39,592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரை 39,592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகன தெரிவித்துள்ளார். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்டதாக நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி காலத்திற்குள் 1,281 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தளை பகுதியிலேயே அதிக அளவானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டியில் 112 பேரும் குளியாப்பட்டி பகுதியில் 110 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு முரணாக செயற்பட்டதாக 39,592 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் திங்கட்கிழமை பயணக்கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட உள்ள நிலையில் அனைவருமே வீடுகளிலேயே இருக்க வேண்டும். விருந்து பசாரம், ஒன்றுகுடல்கள், சட்டவிரோத செயற்பாடுகள் மற்றும் சூதாட்டங்கள் போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இவர்கள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக விசிற போலீஸ் குழுக்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதனால் சிவில் மற்றும் சீருடையிலும் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஐத்ரோகன குறிப்பிட்டுள்ளார். நுவரலியா ஹெட்டன் வட்டவளை வெளியோயா தோட்டத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஒன்று கூடிய குற்றச்சாட்டில் 12 தோட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். வட்டவளை வெளியோயா தோட்டத்தில் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அந்த தோட்டம் தனிமைப்படுத்தப்பட்டு கடந்த 15ஆம் தேதி தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தோட்ட நிர்வாகத்துக்கு எதிராக தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தினர். இதன்போது தோட்ட நிர்வாக உத்தியோகர்கள் சிலரை தொழிலாளர்கள் தோட்ட காரியாலயத்துக்குள் வைத்து பூட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதற்கு எதிராக தோட்ட நிர்வாகம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய 12 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரை கைது செய்ய விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவித்தனர். அனுமதியின்றி காரியாலயத்துக்குள் பிரவேசித்தமை, தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியமை, ஊழியர்களை சிறை வைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளிலேயே இவர்கள் கைதாகியுள்ளனர். திருகோணமலை சுகார் வைத்திய அதிகாரி பணிமனைக்கு அருகாமையில் உள்ள நாகராஜா வளவு எனும் பகுதி இன்று காலை முதல் முடக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அப்பகுதியில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த பகுதியானது முடக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பின்புற வாயில் மாவட்ட அரசாங்க அதிபரின் வாசஸ்தலம் மற்றும் திருகோணமலை சுகார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியவற்றிற்கான போக்குவரத்து நடவடிக்கைகளின் காரணமாக குறித்த பகுதியின் பிரதான வீதியானது முடக்கப்படாமல் அக்குடியிருப்பின் உட்பகுதி வீதிகள் முடக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் ஆலிரிவேம்பு பிரதேசத்தில் பயணத்தடைகளை மீறி பிரதேசங்களில் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட தேவைக்கதிகமான வாகனங்கள் வீதிகளில் பயணிப்பதுடன் பொதுமக்களின் நடமாட்டங்களும் வளமைக்கு மாறாக அதிகரித்துள்ளது. அதிகளவான வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளற்ற சில வியாபார நிலையங்களும் திறந்திருந்தன. இதேவேளை இப்பயணக் கட்டுப்பாட்டால் அன்றாட தொழிலாளர்கள் அதிகளவான பாதிப்புக்குள்ளாகியதுடன் பணம் படைத்தவர்களின் செயற்பாடுகளுக்கு தடை எதுவும் ஏற்படவில்லை என விசாரணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு தரப்பினரும் குறித்த சில இடங்களில் குறித்த சில மணித்தியாலங்களே கடமையில் ஈடுபட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு மாநில சபைக்குட்பட்ட பகுதிகளில் கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் அதனை கட்டுப்படுத்துவது குறித்தான விசிற கலந்துரையாடல் இன்று மண்முனை வடக்கு பிரதேசத்தில் நடைபெற்றது. மண்முனை வடக்கு பிரதேசத்தின் பிரதேச செயலாளர் வீணா வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு சுகார வைத்திய அதிகாரி டாக்டர் கேஎன்ஆ கிரிசுதன், மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி ஆணையாளர் உணாசிவராஜா, உதவி பிரதேச செயலாளர்கள், பொது சுகார பரிசோர்கள், கிராம சேவையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு மாநில சபைக்குட்பட்ட பகுதிகளிலும் தொழிலாளர்கள் அதிக அளவில் இனம் காணப்படுவது தொடர்பில் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மட்டக்களப்பு மாநில சபைக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதி பத்திரமின்றி நடமாடும் விற்பனையில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவும், அனுமதி பத்திரம் பெற்று அதனை முறையாக பயன்படுத்தாதவர்களின் அனுமதிகளை ரத்து செய்யவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. பயணத்தடை காலத்தில் தேவையற்ற வகையில் நடமாடுவோரை கைது செய்து ஆன்டிஜென் பரிசோதனைக்குட்படுத்தவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதேபோன்று வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது.
எதிர்வரும் 23ஆம் தேதி பயணத்தடை நீக்கப்பட்டாலும் மட்டக்களப்பு மாண்டசபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை பேணவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மண்முனை வடக்கு பிரதேசத்தின் பிரதேசாளர் வினவாசதவன் தெரிவித்தார். தகிவளை மிருகக்காட்சி சாலையில் கோவிட் 19 தொற்றுக்குள்ளான சிங்கத்துக்கு வைத்தியம் செய்ய இந்தியாவின் உதவி கோரப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களத்தின் பணிப்பாளர் இசினி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். 11 வயதான தோர் என்ற சிங்கத்துக்கே கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போது அந்த சிங்கம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக வைத்திய உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இன்று மாலை திருவண்ணாமலை மாவட்ட பொது வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் திருவண்ணாமலை மாவட்ட பிரஜைகள் குழுவினரால் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் கோரப்பட்ட 1.5 மில்லியன் பெறுமதி வாய்ந்த உபகரணங்கள், வைத்திய இயந்திரங்கள், முகக்கவசங்கள், ஆக்ஸிஜன் முகக்கவசங்கள், தனிப்பட்ட பாதுகாப்பு அங்கிகள், தொலைக்காட்சி ஆகிய பொருட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி சேகரிப்பின் மூலமாக கொள்வனவு செய்யப்பட்டு திருவண்ணாமலை பொது வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலய உற்சவங்களில் சுமார் 100 அடியார்கள் சுவாதர நடைமுறைகளுடன் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என சர்வதேச இந்து மத கூறு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆலய உற்சவங்களில் குறைந்தபட்சம் 100 அடியவர்கள் சுகாதார நடைமுறைகளுடன் முகக்கவசம் அணிந்து இறை வழிபாட்டில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச இந்து மத கூறு பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியா அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளார். கொழும்பில் சர்வதேச இந்து மத குரு பீடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்தார். 225 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் பாராளுமன்றத்திலே கூட முடியுமாக இருந்தால் ஏன் ஒரு ஆலயத்திலே 100 அடியார்களுக்கு இந்த அனுமதியை கொடுக்கப்படாது? சுகாதார நடைமுறைகளுக்கு உட்பட்டு 100 அடியார்கள் இந்த உற்சவங்களிலே கலந்து கொள்வதற்கு இந்த அனுமதி வழங்க வேண்டும். 5 பேர் 10 பேரோடு உற்சவத்தை செய்ய முடியாது. நிவாரணங்கள் வழங்குவதற்கு அரசாங்கமும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குருமார்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுவதாக ஊடகங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தே தவிர பொதுவாக யாழ் மாவட்டத்திலோ அல்லது வவுனியா பகுதியிலோ வன்னி மாவட்டத்திலேயோ இவ்வாறு எவருக்கும் கொடுக்கவில்லை என்பதனையும் அங்கே உள்ள குருமார்கள் தெரிவித்திருந்தார்கள். அரசாங்கம் இதற்குரிய நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கதிர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் உரிமைகளை ஒன்றெடுக்க இலங்கை அரசாங்கத்தின் மீது பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இனா கதிர் தெரிவித்துள்ளார். இன்று முல்லைத்தீவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நிலநடுக்கம் ஒன்றை நமது இளம் மீது நடத்தி வருகின்றது. 2 வருடங்களுக்குள் தமிழர்களுடைய உயர்நுண்ணய அடிப்படையிலான கொள்கை திட்டம் அனைத்துமே வேரோடு குடுங்கியவை. ஒரு சதி முயற்சி இங்கே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பகுதியையும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு பகுதியையும் ஒன்றாக இணைத்து நகர அபிவிருத்தி என்ற போர்வையில் சிங்கள குடியேற்றம் ஒன்றை அங்கே பெரிய அளவில் உருவதற்கான திட்டம் இங்கே திட்டப்பட்டிருக்கின்றது. வடக்கையும் கிழக்கையும் இரண்டாக பிரித்து அங்கே ஒரு தனியான மாவட்டத்தையோ அல்லது தனியான ஒரு தேர்தல் பகுதியவோ உருவாக்கி தனியாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை எதிர்காலத்தில் பாராளுமன்றம் அனுப்புவதற்கான ஒரு பெரிய திட்டம் இங்கே திட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் தெளிவடைய வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். தமிழர்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தின் மீது பாதிய அளவு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். உலகத்திலே தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக தீர்மானிக்கும் சக்தியாக இன்றைக்கு இந்தியா விளங்குகின்றது. உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்தியாவுடன் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட சக்தியாக திரண்டு சர்வதேசத்தின் செயல்பாடுகளுக்கு நாங்கள் அனுசரணை வழங்கி உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு முன்வர வேண்டும். அடித்தவர்களிடம் அடி வாங்கினவர்கள் போய் உங்களிடம் தான் எங்களுக்கான உரிமையை பேசி நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நகர்வுகளை அரசியல் ரீதியாக முன்னெடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அடியோ முழுமையாக நமது இனம் அளிக்கப்படும். தமிழ் தேசியம் சாராது இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழருடைய பிரதிநிதிகளை சந்திப்பதற்காக சென்றவர்களை சந்தித்தால் தென்னிலங்கையில் எதிர்ப்பு வரும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கான உரிமை தொடர்பாக எதை அமைக்க செய்யப்போகின்றது என்ற கேள்வி பெற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் என்ன நிலைப்பாடு மக்களுக்கு சொல்லும்?
ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் பத்மநாபாவின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் கானா பத்மநாபாவின் 31வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பத்மநாபாவின் திருவுருவப்படத்துக்கு தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர் கே அரந்தவராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் செயலாளருமான சிவசக்தி ஆனந்தன், வவுனியா நகரசபை தலைவர் இ கௌதமன், கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கடல் உணவை உட்கொள்ள மக்கள் அச்சம் கொள்வதாக மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசன செயலாளர் தெரிவித்துள்ளார். கடல் உணவை உட்கொள்ள மக்கள் அச்சம் கொள்வதாகவும் புரவி புயலால் ஏற்பட்ட பாதிப்புக்கு இதுவரை காப்புறுதி வழங்கப்படவில்லை என்றும் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். கடலில் அந்த மீனினங்களை உண்பதில் மக்கள் அசித்திரையாக இருக்கின்றார்கள், பயப்படுகின்றார்கள். இந்த உணவை உண்பதால் தங்களுக்கு ஏதும் தொற்று நோய்கள் அல்லது கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமா என்று அச்ச நிலையில் உள்ள நிலையில் அரசு அந்த சிறு மீனவர்கள் கொண்டு செல்லும் அந்த எரிபொருளை கூட வெளியேற்றியிருக்கிறது. இன்னும் ஏனைய பொருட்களை வெளியேற்றவும் அது அரசு ஆலோசித்து வருவதாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவைகளை உண்மையில் மீனவர்களையும் இந்த மக்களையும் இலங்கை வாழ் மக்களையும் பாரிய சுமையில் தள்ளி அவர்களை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலையை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் என்று நாங்கள் அச்சப்படுகின்றோம். இதனை விட இந்த புரவி சூறாவளியால் ஏற்பட்ட அந்த புரவி சூறாவளியின் தாக்கத்தினூடாக ஏற்பட்ட நஷ்டேடு இன்று வரை இந்த மீனவருக்கு கிடைக்கவில்லை. இன்று அது கடந்து பல மாதங்கள் கடந்தும் இன்று அதற்கான எந்த இழப்பீட்டு தொகையும் அந்த மீனவர்கள் செய்த சொந்த காப்பீடு கூட அந்த இழப்பீடு இதுவரை வழங்கப்படவில்லை. இதனை விட இந்த சமுர்த்தி ஊடாக கொடுக்கப்படும் கொடுப்பனவு அந்த சமுர்த்தி அடிமட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிறதே தவிர ஏனைய மக்களும் அந்த மீனவர்களுக்கும் அதனூடாக எந்த பலனும் இல்லை. எனவே மாதக்கணக்கில் மக்களை முடக்கி வைத்துவிட்டு அரசு தான் தோண்டித்தனமாகவும் தனக்கு விரும்பிய செயற்பாட்டிலும் இன்று ஈடுபட்டு எனவே அரசு சிந்திக்க வேண்டும். இந்த மக்களை காப்பாற்றுவது அது அக்கறை செலுத்த வேண்டும். நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், நாங்களும் இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கின்றோம். எனவே அனைத்து மக்களையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் திவாரந்தா கடல் இறக்கிய பேருந்துகள் மூலம் உரிய பயன் கிடைக்குமா என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய தலைவர் சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடலில் இறக்கிய பேருந்துகள் நீரோட்டத்தில் இடம் மாற வாய்ப்புள்ளதாகவும் அதனால் உரிய பயனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணைய தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர் எங்களிடம் எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை, எங்களுடைய அபிப்பிராயத்தை செவிமடிப்பதும் இல்லை. இருந்தும் இன்று இந்த பேருந்துகளை கடலில் விட்டிருப்பது என்பது அது அந்த இடத்திலேயே நிலையாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு இன்றில் குறுகிய காலத்தில் அதனுடைய பலனங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது காற்றுகளிலோ நீரோட்டத்திலோ அரங்கக்கூடிய மாதிரி அல்ல நகரக்கூடிய மாதிரி நிலை ஏற்படுமா இருந்தால் அந்த பேருந்து போட்டையில் இந்த பிரயோசனம் இல்லை. வாழைக்காத்துக்கு அமதுகரை நோக்கி வரும், இப்போ உள்ள சோழ காத்துக்கு அந்த எல்லையை தாண்டி அது வேறு இடத்துக்கு போய்விடும். அதுதான் அந்த அந்த பேருந்து அந்த பாரத்தை பொறுத்து தான் அந்த விடயம் இருக்கும். இந்த நிலையை இந்தியா உணர்ந்து அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினத்துக்கு நேர செயற்கை கடல் வளத்தை உருவாக்கினவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆழிக்கடலிலே கப்பல் மூலம் பாரிய பாறைகளை கொண்டு வந்து அங்கே போட்டு அந்த மீன்வாழ்ற இடங்களை மீட செயற்கையாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்கதா. அந்த கல்லுகள் இறங்காது, அது பெரிய பாறையாக இருந்து மீன்வளர் இந்த பேருந்தினால் முழுமையான பலன் இருக்குமோ என்றதை அந்த கடல் நீரோட்டத்தையும் வைத்து சூறாவளிகள் சுழற்காடுகள் வாரதையும் வைத்து தான் கணிக்க முடியும். மீனவ குடும்பங்கள் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் நாட்டின் பொருளாதாரத்தினை கட்டியெழுப்ப முடியாது என தாங்கள் அன்றே எதிர்வு கூறியதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று இலங்கையிலே மீன்பிடி துறைக்கான கேபினட் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு தமிழ் அமைச்சர் 3/2 நிலப்பரப்பு கரையோர பிரதேசங்களை வைத்து அதில் மீன்பிடி வியாபாரத்தில் மீன்பிடி தொழில்
तमिल मकलिए नलन करीवरी विले अधिकारी गौरव अमचर डग्लस देवानंद कूपर विले अधिकारी मणन विले अधिकार डीसल विले अधिकार पेन रूल रूल साधारण नार्मल डीसल मीने पिटे அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இவர்கள் ஏன் சிந்திக்கிறார்கள் இல்லை என்றது ஒரு கவலையான ஒரு விடயம். இன்று கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மட்டும் இல்ல, இன்று தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை சேகரித்து அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவ்வாறான விலைவாசிகளை நாங்கள் குறைப்போம், மீனவர் குடும்பங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைப்போம், விவசாயிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்போம். இன்று விவசாயிகளுக்கு பாத்தீங்களேன்னு சொன்னால் பசலை இல்லாம இன்று ஒரு யூரியா பேக் 5000 ரூபாய் அளவுக்கு போற அளவுக்கு வந்திருக்கு. தென்னை மரங்கள் நாட்டிற்கு வயோபி இப்படி எந்த விதமான பிரதேச தமிழ் மக்கள் பொருளாதார பலம் பெறுவதை சுயலாப சக்திகள் விரும்பவில்லை என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மன்னார் இலுப்பை கடவை கடற்றொழிலாளர்கள் மத்தியில் காணப்படும் தொழில்சார் முரண்பாடுகளுக்கு சுமூகமான தீர்வு பெற்றுத்தரப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். மன்னார் இலுப்பக்கடவைக்கான விஜயத்தை இன்று மேற்கொண்ட அமைச்சர் பிரதேச கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினார். இதன்போது சுமார் 130 கடற்றொழிலாளர் குடும்பங்களை கொண்ட இலுப்பக்கடவை கிராமத்தில் கடலட்டை பண்ணை அமைத்தல், நண்டு வளர்த்தல் போன்ற திட்டங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் இருவேறான கருத்துக்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக குறுகிய காலத்தில் கிராம மக்களின் பொருளாதாரத்தில் பாரிய வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கடலட்டை பண்ணை தொடர்பாக தவறான புரிதல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டினார். மக்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைவதை விரும்பாத சில சுயலாப சக்திகள் இலுப்பை கடவை மக்களில் ஒரு பகுதியினருக்கு கடலட்டை உற்பத்தி தொடர்பான தவறான புரிதல் ஏற்படுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் குறுகிய நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள முரண்பாடு சுமூகமாக தீர்க்கப்பட்டு இலுப்பைக்கடவை கிராம மக்கள் யாருடைய ஒத்துழைப்புகளையும் எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். கடந்த 6 மாத காலப்பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரம் தொடர்பில் 17,026 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் 6 மாத காலப்பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருள் சுமார் 408 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், 298 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 2,166 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இன்று மாலை இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அதன்படி கடந்த 6 மாதங்களில் 17,026 சந்தேக நபர்கள் சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை மற்றும் வியாபாரம் தொடர்பாக பிரதேச போலீஸ் நிலையங்கள், போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் விசேட போலீஸ் செயலணிகளின் ஊடாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கோவிட் தொற்று பரவல் தொடர்பான பணிகளில் போலீசார் ஈடுபட்ட போதும் நாட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதேவேளை மோசடிகள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்களை வழங்கும் நபர்களின் ரகசியங்கள் 100% முழுமையாக பாதுகாக்கப்படும். அது
रंजन रामनायक सिकित्सैक्काग वैद्यसालैक्कु अळैत्तुस् सेल्लप्पट्टु मीण्डुम् सिरैच्चालैक्कु अळैत्तुस् सेल्लप्पट्टुळ्ळार் அங்கனகுலபெலச சிறைச்சாலையில் சிறைவைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் சிகிச்சைக்காக காலி கராப்பட்டி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் சிறைவைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் கராப்பட்டி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். வைத்தியரின் ஆலோசனைக்கு அமைய சிகிச்சைக்காகவே அவர் இவ்வாறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். சிறைச்சாலை அதிகாரிகள் மிகவும் பாதுகாப்பான முறையில் அவரை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றதுடன் அவருக்கான சிகிச்சைகள் முடிவுற்றதும் அவரை மீண்டும் அங்குனகுல பெலஸ் சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றனர் என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன ஏக்கநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கருத்து முரண்பாடுகளால் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணி பலவீனமடைய வாய்ப்பிருப்பதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணிக்கும் அதன் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகளுக்கு தீர்வு காண்பது அவசியம் என நீர்வளங்கள் துறை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலையை அதிகரிக்கும் தீர்மானத்தை வெளிசக்தி அமைச்சர் உதயகமன் பிள்ளை தன்னிச்சையாக எடுக்கவில்லை, அதற்கான அதிகாரமும் அவருக்கு கிடையாது. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வாழ்க்கை செலவுகள் தொடர்பான அமைச்சரவை உபக்குழுவின் அனுமதியுடன் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எரிபொருள் விலையேற்றத்திற்கான பொறுப்பை வெளிசக்தி அமைச்சர் உதயகமன் பிள்ளை பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்ட கருத்துக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுனவின் 8 பிரதான பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளோம். அமைச்சர் உதயகமன் பிளவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர உள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறாது என்பதை எதிர்க்கட்சியினர் நன்கு அறிவார்கள். பொதுஜன பெரமுன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியின் பங்காளி கட்சிக்கும் பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. அதற்கு விரைவில் ஒரு தீர்வு பெற வேண்டும். இல்லாவிடின் கூட்டணி பலவீனமடையும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். தீர்மானங்களை மேற்கொள்வதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராயுத சேராளன தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் விடயத்தில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பிரிட்டன், இந்தியா போன்ற நாடுகளில் இனங்காணப்பட்ட புதிய வைரஸ் இலங்கையிலும் இனங்காணப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணிகளூடாக பிரிட்டன் வைரஸ் பரவல் இலங்கையில் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றோம். ஏனெனில் உக்ரைனில் இருந்தே அந்த வைரஸ் பிரிட்டனில் பரவியது. அதேபோன்று இந்தியாவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளூடாக இந்தியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் இலங்கையில் பரவியிருக்கலாம். நாட்டை மூடி விமான நிலையத்தை திறக்கின்றார்கள். விமான நிலையத்தை திறப்பதூடாகவே இவ்வாறான வைரஸ்கள் நாட்டில் பரவுகின்றன. இந்தியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் ஆனது மிகவும் அபாயகரமானது. இந்த வைரஸ் பரவும் வீதமும் அதிகமாகும். வைரசின் தன்மையும் வீரியமிக்கதாக காணப்படுகின்றது. கொரோனா மரணங்களும் மேலும் அதிகரிக்கக்கூடும். எனவே இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு முற்றுமுழுதாக தோல்வியடைந்துள்ளது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டில் மிக சிறந்த நாடாக இலங்கையே முன்னிலையில் இருந்தது. தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டில் அமெரிக்காவை பின்தள்ளிய நாடாக எமது நாடு காணப்பட்டது. எனினும் இந்த அரசாங்கத்தின் திறனற்ற செயற்பாடு காரணமாக தடுப்பூசி வழங்கும் விடயத்தில் எமது நாடு பின்தள்ளப்பட்டுள்ளது. 2 கோடியே 10 லட்சம் மக்கள் நாட்டில் வாழ்கின்றார்கள். ஆரம்பத்தில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியை வழங்கவில்லை.
கொரோனா வைரஸ் தொற்றினால் தற்போது உயிரிழப்பவர்களின் 75% அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதற்கு அரசாங்கம் எடுத்த முட்டாள்தனமான முடிவே காரணமாகும். அமெரிக்காவட்ட வடா இதிரியன் ஹிட்டபு லோகே ஹுந்தமராட்டமாய் லங்காவோ. அமைச்சர் உதயன் கம்மம்பிள்ளைக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் கையொப்பமிட்டுள்ளார். சக்தி வலுத்துறை அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கட்சி பேதமின்றி ஆதரவு வழங்குமாறு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் உபத்தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் உதயகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் வைத்து இன்று குறித்த பிரேரணையில் கையொப்பமிட்டதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மக்கள் சொல்லலா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இடங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம். அந்த வகையிலே நாட்டில் உள்ள ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற வகையிலே ஐக்கிய மக்கள் சக்தி மீன்வளத்துறை அமைச்சருக்கு எதிராக பாராளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வந்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறோம். குறிப்பாக எரிபொருள் விலை ஏற்றம் என்பது நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் பாதிக்கும் என்பதுடன் அனைத்து துறைகளையும் பாதிக்கும். குறிப்பாக நாட்டின் பொருளாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படும். மேலும் பொருளாதாரம் மட்டுமின்றி போக்குவரத்து துறை, உற்பத்தி துறை, கைத்தொழில் துறை என்ற அனைத்து துறைகளும் பாதிக்கப்படும். எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி நாட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் விலையை அதிகரிக்கப்படுவது மக்களுக்கு மேலும் ஒரு சுமையாக இருக்கும். ஏற்கனவே கொரோனா தொற்றின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்கள், வருமானம் இழந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களுக்கு இது அவர்களுக்கு மேலும் ஒரு சுமையாக இருக்கும். ஏனென்றால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை எரிபொருள் விலையேற்றம் என்பது அவர்கள் மேலும் ஒரு சுமையாக இருக்கும். அதே இதனை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எதிர்க்கட்சி என்றதை நாங்கள் மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியின் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் அவர்களும் இதனை வன்மையாக கண்டித்திருப்பதோடு அந்த அமைச்சரவையில் அந்த அரசாங்கத்தில் உள்ள ராஜாங்க அமைச்சர்களும் இதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சியின் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆகவே உடனடியாக இந்த எரிபொருள் விலையேற்றத்தை அரசாங்கம் மீள பெற வேண்டும் என்பதோடு நாங்கள் கொண்டுவரவிருக்கும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடின்றி அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்பதோடு உண்மையிலே நீங்கள் நாட்டு பட்டாளர்களாக இருந்தால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிக்குமாறும் நான் தன்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கிய பார சந்ததியை உருவாக்குவதற்கு சேதன பயிற்சியில் ஈடுபடுவது காலத்தின் தேவையாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்கு சேதன பயிற்சிகையில் ஈடுபடுவது காலத்தின் தேவையாகியுள்ளதுடன் அதற்கான முறையான வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதும் முக்கியமானதாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் சேதன பசலை மற்றும் சேதன பயிற்சிகை தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். விவசாயிகள் மத்தியில் இது தொடர்பில் தவறான கருத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளமையால் அவர்களுக்கு விழிப்பூட்டுவதற்கான முறையான வேலை திட்டம் அவசியம் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். பாடசாலைகள் மற்றும் விகாரிகளை மையமாக கொண்டு சேதன பயிற்சிகைக்கு பிள்ளைகள் மற்றும் மக்களை பழக்கப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வருமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சேதன பயிற்சிகையை நாட்டில் விரிவுபடுத்துவதற்கான நிபுணர்களின் ஆதரவை பாராட்டுவதாக தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சேதன பயிற்சிகையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் ஜனாதிபதியும் தெளிவான நிலைப்பாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டார். முறையான வேலை திட்டம் மூலம் நாட்டில் ஆரோக்கியமான மக்களை உருவாக்குவதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என பிரதமர் தெரிவித்தார். நெல் மற்றும் தேயிலை பயிற்சிக்கு தேவையான போதிய அளவு உரம் நாட்டில் இருப்பதாகவும் வர்த்தகர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் உரத்தை சந்தைக்கு வெளியிடாது போலியான உரத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வருவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பெரும்போகத்திற்கான சேதன பசலையை எவ்வித தட்டுப்பாடும் இன்றி வழங்க முடியும் எனவும் சுமார் 20% விவசாயிகள் ஏற்கனவே சேதன பசலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். ரசாயன பசலை பயன்படுத்துவதை விட சேதன பசலையை பயன்படுத்துவதன் மூலம் தரமான அதிக அறுவடையை பெற முடியும் எனவும் சேதன பயிற்சிகை மூலமான காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு அதிக கேள்வியும் அதிக விலையும் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வெளிநாட்டு சந்தைகளில் அதிக கேள்வி இருப்பதால் கியூபா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் ஏற்கனவே சேதன பயிற்சிகையில் கவனம் செலுத்துகின்றன என்பது தொடர்பில் கூட்டத்தில் தெரியவந்தது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் மஹிந்தானந்த அளத்கமகி உள்ளிட்ட துறை சார்ந்த பலரும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதன பசலையை பயன்படுத்தி மேட்டுநில பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
ஜனாதிபதியின் சுபிட்சத்தை நோக்கி வேலைத்திட்டத்தின் கீழ் நஞ்சட்டு நாடு எனும் தொனிப்பொருளில் சேதன பசலிகளை பயன்படுத்தி மரக்கறி மற்றும் விவசாய உற்பத்திகளை மேற்கொள்ளும் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேட்டுநில பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 1580 ஏக்கரில் இம்முறை நிலக்கடலை செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறித்த திணைக்களத்தின் புள்ளி விபர அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தின் பிரதான மேட்டுநில பயிற்சிகையான நிலக்கடலை உற்பத்தியில் பெருமளவிலான விவசாயிகள் ஈடுபட்டு பெரும்பாலான விவசாய போதனாசிரியர் பிரிவுகளில் நிலக்கடலை விதைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் கரடுக்குழி பார்க்கல் பகுதியில் எரிகாய்களுடன் உயிரிழந்த திமிங்கலம் கரையொதுங்கியுள்ளது. மன்னார் முசலை பிரதேசலக பிரிவில் உள்ள கரடிக்குழி கடற்கரை பகுதியில் எரிகாயங்களுடன் திமிங்கலம் ஒன்று உயிரிழந்த நிலையில் இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. மன்னார் மாவட்ட கடற்கரையோரங்களில் தொடர்ச்சியாக கடலாமைகள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் திமிங்கலம் கரையொதுங்கியுள்ளது. அண்மையில் கொழும்பு கடலில் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீக்கிரையானதை அடுத்து நாட்டின் பல்வேறு கடற்கரை பகுதிகளிலும் கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. இதனால் மன்னார் மாவட்ட மீனவர்கள் உயிரிழந்த திமிங்கலம் கரை ஒதுங்கியதால் அச்சம் அடைந்துள்ளனர். மட்டக்களப்பு கிரான்குளம் பகுதியில் உயிரிழந்த நிலையில் மூன்று கடல் ஆமைகள் உட்பட ஒரு டொல்வின் மீனும் கரையொதுங்கியுள்ளது. இன்னும் பல ஆமைகள் கடலில் அடைந்து வருவதாக இன்று கடல் தொழிலுக்கு சென்று திரும்பிய மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 21ஆம் தேதி எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலில் தீ பரவியதில் இருந்து இதுவரை 40க்கும் மேற்பட்ட கடலாமைகளின் உடல்களும் 5 டொல்பின்களின் உடல்களும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கரையொதுங்கியுள்ளன. கடற்றொழில் நீதிவள திணைக்கள அதிகாரிகள், கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகர்கள், மத்திய சுற்றடல் அதிகார சபையின் உத்தியோகர்கள் உட்பட அதிகாரிகள் பார்வையிட்டதுடன் இறந்த நிலையில் கரையொதுங்கிய டொல்பின் உட்பட கடலாமைகளை பகுப்பாய்விற்காக வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். கடந்து போன நேரத்தில் கடந்த வளர்ந்துள்ள ஆமையில் நிறைய வந்துச்சு, நிறைய ஆமைச்சு வந்துச்சு. அப்போ சரி வந்து 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 கரையை வந்து போட்டு பார்த்தோம், கரையும் ஆமையாக தான் அடையுது. இதுக்கு என்ன பிரச்சனை தெரியாது. நிறைய சொல்றாங்க கொழும்புலையும் கப்பல் கத்து நடத்த ஆமையில் செத்து அடையதுன்னு கை சொல்றாங்க. இது ஒரு அதிகாரம் வந்தால் தான் எனக்கு தெரியும். எங்களுக்கு கிளிநொச்சி கண்டாவளையில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க ராணுவத்தினரின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை கனகராயனாறு மற்றும் ஓரியான் பகுதிகளில் இடம்பெறுகின்ற சட்டவிரோத மணல் அகழ்வை ராணுவத்தினரின் உதவியுடன் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் ராணுவத்தினரின் உதவியுடன் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட ஓரியான் கிராம அலுவலர் பிரிவு மற்றும் முரசுமூட்டை கிராம அலுவலர் பிரிவு, கண்டாவளை கிராம அலுவலர் பிரிவு ஆகிய பகுதிகளிலும், கனகராயன் ஆற்றுப்படுகை மற்றும் அதனையொட்டிய வயல் நிலங்களிலும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வந்தது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் ராணுவத்தினரின் உதவி பெறப்பட்டு மணல் அகழ்வுகள் கட்டுப்பாட்டு கொண்டுவரும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக கண்டாவளை பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேசத்திற்கு பொறுப்பான ராணுவ பொறுப்பு அதிகாரி ஆகியோர் மணல் அகழ்வுகள் இடம்பெறுகின்ற இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது ஏற்கனவே ராணுவ காவலரன்கள் அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் தவிர புதிய காவலரன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கிராமப்பட்ட அமைப்புகள் முன்வைத்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீதாண்டி சந்தனமடு ஆற்றுப்பாதை புனர்ப்புப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சித்தாண்டி சந்தனமடு ஆற்றுப்பாதையின் புனரமைப்பு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். ஜனாதிபதியின் 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இதற்கென சுமார் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் என் சசிநந்தன் மற்றும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 2,100 மீட்டர் நீளம் மற்றும் 4.5 மீட்டர் அகலமும் கொண்ட கான்கிரீட் பாதையாக குறித்த வீதி செப்பனிடப்படவுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவரிசத்துறை சந்திரகாந்தன், நஞ்சற்ற உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்குவது பலமான எதிர்காலத்தை நோக்கி மக்களையும் ஒரு பசுமை சூழலை உருவாக்குவது என்ற திட்டத்தின் அடிப்படையில் சேதன பசலைகளை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். இதிலே மக்கள் ஒரு குழப்பம் அடைந்தும் இருக்கிறார்கள், பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று. இதிலே உங்களுக்கு நாங்கள் ஒரு பாரம்பரியம் நிறைந்த கிராமங்களை அண்டி வாழுகிற அதனோடு பாரம்பரியத்தை கடைபிடி
யாழ்ப்பாணம் மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா திருப்பலி நாளை இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலி நாளை காலை 7 மணிக்கு இடம்பெறவுள்ளது. ஜால்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் திருவிழா திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. மானிப்பாய் புனித அந்தோனியர் ஆலய திருவிழா திருப்பலி டன் கோழிமேரி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. கொரோனா பயணக்கட்டுப்பாடு மற்றும் ஒன்று கூடல்கள் திருவிழாக்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மானிப்பாய் புனித அந்தோனியர் ஆலய திருவிழா திருப்பலியை டன் கோழிமேரி ஊடாக பார்க்க முடியும்.
இத்துடன் நியூஸ் ஹெட்லைன்ஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.